Taste the Daily. அண்மை செய்தி, சேலத்தில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவரான சதீஷ்குமார் உட்பட 8 பேரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கின்றனர். கஞ்சா லாட்டரி விற்பனையை தட்டி கேட்ட சண்முகத்தை திமுக நிர்வாகி சதீஷ்குமார் கொன்றதாக உறவினர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கஞ்சா லாட்டரி விற்பனையை தட்டி கேட்ட சண்முகத்தை திமுக நிர்வாகி சதீஷ்குமார் கொன்றதாக புகார் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அதிமுக கொண்டலாம்பட்டி பகுதி கழக செயலாளர் சண்முகம் நேற்று இரவு சஞ்சீவிராயன்பேட்டை பகுதியில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் அந்த பகுதி சேலம் மாநகராட்சி 55வது கோட்ட திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ்குமார் தான் கூலிப்படையை ஏவி விட்டு கொலை செய்ததாக சண்முகத்தின் குடும்பத்தினர் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் சேலம் அரசு மருத்துவமனையில் சண்முகத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் சடலத்தை வாங்க மறுத்து அவரது குடும்பத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், திமுக கவுன்சிலரின் கணவர் சதீஷ்குமாரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் வரை தாங்கள் சடலத்தை வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் தற்போது கூலிப்படையினர், அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தனிப்படை போலீசார் இரவு முழுக்க நடத்திய தேடுதல் வேட்டையில் 6 கூலிப்படையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது திமுக கவுன்சிலரின் கணவர் சதீஷ்குமார் கள்ளக்குறிச்சியில் தலைமறைவாக இருந்ததை அடுத்து அங்கு போலீசார் சென்று தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் இந்த வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சதீஷ்குமார் கைது செய்யப்பட்டதுதான் வெளியான தகவலை அடுத்து உறவினர்கள், அதாவது சண்முகத்தின் உறவினர்கள் கூறும்போது, அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினால் மட்டுமே தாங்கள் சடலத்தை வாங்கிக் கொள்வோம், அதுவரை சடலத்தை வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து போலீசார் சதீஷ்குமாரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அருண், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.